விரைவு செய்திகள். ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மத்திய அரசின் பங்களிப்பாக 40%, மாநில அரசின் பங்களிப்பாக 50%, பயனாளிகளின் பங்களிப்பாக 10% நிதியின் கீழ் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் தேவர்குளத்தில் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2024 தமிழகத்தில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்றார். அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2024 அனைத்து வீடுகளுக்கும் இந்த தண்ணீர் வசதி செய்து தரப்படும், இணைப்புகள் வழங்கப்படும் என்பதும் அந்த இலக்கை நோக்கி இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கடல் நீரின் தரத்தை கண்காணிக்கும் நிலையம் ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. துறைமுகத் தலைவர் சஞ்சய் ஷெட்டி இந்த நிலையத்தை திறந்து வைத்தார். மேலும் சுற்றுச்சூழலை கண்காணிக்கும் மின்சார வாகன பயன்பாட்டையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய ஷெட்டி, கடல் நீரின் தரத்தை கண்காணிக்கவும் துறைமுகத்தின் சுற்றுச்சூழல் தரத்தை மேம்படுத்தவும் இது உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். இது நிலையான வளர்ச்சி நோக்கிய உறுதிப்பாட்டின் முக்கிய நடவடிக்கை என்றும் அவர் கூறினார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அனைத்து வகை சேவைகளும் சென்றடைவதை கண்காணிக்க குழுக்கள் அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மாநில அளவிலான குழுவுக்கு தலைமைச் செயலாளர் தலைவராக இருப்பார் என்றும், மாற்றுத்திறனாளி நலத்துறை செயலாளர் குழுவின் செயலாளராக இருப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை, நிதித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை ஆகியவற்றின் செயலாளர்கள் மற்றும் இதில் தொடர்புடைய துறைகளின் இயக்குநர்கள் இக்குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். மாவட்ட அளவிலான குழுக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைவராக இருப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈஷா யோகா மையத்தால் யானை வழித்தடங்கள் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர் மனு தாக்கல் செய்துள்ளார். விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்டியது தொடர்பாக விளக்கம் கேட்டு ஈஷா அறக்கட்டளைக்கு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த ஆண்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதற்கு தடை விதிக்க கோரி ஈஷா அறக்கட்டளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஈஷா மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர் முரளிதரன் இந்த வழக்கில் தம்மையும் எதிர் மனுதாரராக சேர்க்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். யானைகளின் வழித்தடங்கள் அடைக்கப்பட்டிருப்பதால் அவை ஊருக்குள் வரும் அபாயம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு மீதான விசாரணையை 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா தலைமையிலான அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேளாண் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் சிறு குறு விவசாயிகளை அதிக அளவில் சென்றடைய தேவையான முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய விவசாயிகள் நல அமைச்சக கூடுதல் செயலாளர் அபிலாஷ் லெக்கி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பண்ணை மேம்பாட்டு மையத்தை நேரில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய விவசாயிகளின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக உற்பத்தியை அதிகரிக்க உயர்தர தொழில்நுட்பங்களில் கூடுதல் கவனம் செலுத்த தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் மத்திய அரசு துல்லிய பண்ணை மேம்பாட்டு மையங்களை நிறுவியுள்ளது என்று கூறினார்.